Welcome to Sci TV. In the video answering questions, send out the video. So, நீங்க இது வரைக்கும் கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்விகளுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட கேள்விகளுக்கு நான் வந்து இப்போ ஆன்சர் பண்ண போறேன். ஆல்ரெடி ஆன்சரிங் க்வெஸ்சன்ஸ் முதலாவது வீடியோ வந்திருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆன்சரிங் க்வெஸ்சன்ஸ் முதலாவது வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போறதில்லை. இதில் நான் ஆன்சரிங் க்வெஸ்சன்ஸ் பார்ட் டூ, அதில் இல்லாத ஓவலப்பாகாத கேள்விகளுக்கு மட்டும் நான் ஆன்சர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தேன், உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கண்டு. ஸோ அந்த போஸ்ட்டில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ உண்மையில் எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ள கஷ்டம். ஸோ நான் செலக்ட் பண்ணி சில எடுத்திருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய பிரயோஜனமான விஷயங்கள் வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதோட பர்சனல் க்வெஸ்சன்ஸுக்கு இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்காக செப்பரேட் வீடியோ வந்து வரும், நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை அச்சீவ் பண்ணும்போது. ஸோ நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மாதங்களில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணிட இயலும். ஸோ அப்போ நான் ஆன்சரிங் பர்சனல் க்வெஸ்சன்ஸ்ல செப்பரேட் வீடியோ செய்வேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து காமன் க்வெஸ்சன்ஸுக்கு, அதாவது படிப்பு சம்மந்தமான மோட்டிவேஷன் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ முதலாவது கேள்வி வந்து, எக்ஸாமுக்கு 2 மாதம் இருக்கிற டைமில் நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் அதில், எக்ஸாமுக்கு 6 மாதத்துக்கு முதல்லையே நீங்கள் படிக்க ஆரம்பித்து எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷனை வச்சுக்கொள்ளலாம்னு சம்மந்தமாக. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கட்டாயம் பாருங்கள். அதில் கடைசி டைமில் எப்படி ப்ரிப்பேரேஷன் செய்யலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுவரைக்கும் நீங்கள் எந்த ப்ரிப்பேரேஷன் செய்யாமல் இந்த 2 மாதத்தில் தான் அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கான ப்ரிப்பேரேஷன் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டைமில் நீங்கள் அதிகம் கேள்விகள் செய்யணும். ஓகே, கேள்விகள் செஞ்சு செஞ்சு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தியரி மறந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் போய் தியரியும் வெட்டிக்கொள்ளுங்க. ஸோ அப்படி நீங்கள் தியரிகள் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஒரு பொலிஷ் பண்ண அந்த வாக்கில் நீங்கள் போகணும். பிகாஸ் சிலர் வந்து கேள்வியை முழுசாக செய்யும் போது சில தியரிஸ் மறந்து போயிடும். ஸோ தியரி கேள்வி ஃபிசிக்ஸ்லலாம் வந்தோடனையும் திடீர்னு செய்ய இல்லாமல் இருக்கும். ஸோ எப்போவுமே கேள்வி கூடாக தியரியை மட்டுமேட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டுமே டச்சில் இருக்கும். அடுத்து பாஸ் பேப்பர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் செய்யாட்டி இந்த 2 மாதத்துக்குள்ளே குறைஞ்சது 10 வருஷத்தையாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகும் ஃபைனல் எக்ஸாம்ஸில். ஸோ மார்க்ஸ் கூட இருக்கிறதுக்கு சீக்ரெட் வேற ஒன்றும் இல்லை, பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை வழங்கி செய்கிறது தான். ஸோ இந்த காலப்பகுதியை தயவு செஞ்சு அதுக்காக பயன்படுத்துங்க, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்காட்டி. ஓகே, அடுத்தது இன்னொரு நாள் கேட்டிருந்தீங்க, எக்ஸாமுக்கு முதல் நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸாமுக்கு முதல் நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோட கடைசி பகுதியில் சொல்வேன். ஓகே, ஸோ அது வந்து மிக முக்கியமான விஷயம், நான் எப்படி எக்ஸாமுக்கு முதல் நாள் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அடுத்த நாள் கேட்டிருந்தீங்க, ஃபோன் அடிக்ஷனில் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபோன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு பிரச்சனை தான். ஓகே, இந்த காலத்தில் எல்லாருக்கும் பேண்டமிக் வந்ததால் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த காலத்தில் அதிகம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஃபோன் தேவை. மீட்டிங்ஸ்லேருந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் லெக்சர்ஸ்லேருந்து ஈவன் ப்ராக்டிகல்ஸ் கூட ஃபோனு கூட தான் நடக்குது. ஸோ ஃபோன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் ஃபோன் அடிக்ஷன், அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் அடிக்டாக இருக்கிறத நிச்சயமாக விரும்ப மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஃபோன் அடிக்டாக இருக்கலாம். ஓகே, மொபைல் ஃபோன்ஸ். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன மாதிரி அதை ஓவர் கம் பண்ணலாம்ன்றதுக்கு நான் 4 டிப்ஸ் தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் யோசிங்க, மைண்ட் செட் சேஞ்ச் தான் ஃபஸ்ட் விஷயம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு வாகனத்தில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட்டு போகிறீங்கன்னு வைப்போம், பஸ்ஸில் போகிறீங்கன்னு வைப்போம் பின்னால் உட்காந்துக்கிட்டு. ஸோ நீங்கள் பஸ்ஸில் பின்னால் உட்காந்துட்டு போகும்போது நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் என்ன செய்வீங்க, ரோடை பார்ப்பீங்க, கொஞ்ச நேரம் ஃபோனை பார்ப்பீங்க, கொஞ்ச நேரம் தூங்குவீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கணக்கும் இல்லாமல் உள்ளேயுமே கன்சன்ட்ரேட் பண்ணாமல் தான் போகிறீங்க. ஆனால் அதே வாகனத்தில் நீங்கள் டிரைவராக இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க, நீங்கள் இது ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, டிரைவிங்கில் மட்டும்தான் கவனம் செலுத்துவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஏன் டிரைவிங்கில் மட்டும் கவனம் செலுத்துறீங்கன்னு சொன்னால், நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கீங்கன்ற அந்த எண்ணம் தான் உங்களுக்கு காரணம். ஸோ அப்படி உங்களோட வாழ்க்கையில டிரைவர் சீட்டில் நீங்கள் இருக்கிறத நினச்சிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, படிப்புக்கு அல்லது நீங்கள் அந்த டைமில் என்ன வேலையை செய்கிறீங்களோ பிரதானமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நீங்கள் வந்து என்ன செய்ய மாட்டீங்க, பின்னால் வாகனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர் மாதிரி உங்களோட லைஃபை நீங்கள் கொண்டு போக மாட்டீங்க. ஸோ அந்த மைண்ட் செட் மாற்றம் முதலாவது வரணும், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில டிரைவர் சீட்டில் இருக்கீங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம், நான் யூஸ் பண்ண விஷயம் வந்து, கொஞ்ச நாள் என்னோட ஃபோனை யூஸ் பண்ணுறது அதிகமானதை நான் உணர்ந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாக்ஸன் எடுத்தேன். ஜஸ்ட் எந்த பாக்ஸ்னாலும் எடுக்கிறான், நான் எடுத்தது ஜஸ்ட் மில்க் பவுடர் பாக்ஸ் உண்டு. ஸோ அந்த பாக்ஸுக்கு பேர் வந்து செல்ஃப் டிசிப்ளின் பாக்ஸ். ஓகே, ஸோ நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அந்த செல்ஃப் டிசிப்ளின் பாக்ஸுக்குள்ளே இந்த ஃபோனை போட்டுருவேன். ஸோ அந்த ஃபோனை நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால், அந்த வேலை முடிகிற வாட்டிக்கும் எடுக்க மாட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நாளைக்கு பழக்கப்படும் போது நீங்கள் அந்த வேலை செய்யும்போது ஃபோன்ற பக்கம் போகாமல் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். ஸோ அது ஒரு விதமான ட்ரிக் நான் யூஸ் பண்ண ட்ரிக். அடுத்தது வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட செஞ்சது தான் ஃபேஸ்புக்காக அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து எப்படின்னு சொன்னால், நிறைய டைம் போகிறேன். ஏன், ஃபேஸ்புக்கில் எப்போவுமே நம்மளுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயம் வரும். இப்போ நம்ம கூடுதலாக மூவி கிளிப்ஸ் பார்க்குறாள் இருந்தால் மூவி கிளிப்ஸை கூட கூட சஜஸ்ட் பண்ணும்.
ஓகே. ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறாள் இருந்தால் ஷார்ட் ஃபிலிமை சஜஸ்ட் பண்ணும், நீ அண்ணா பார்க்குறாள் இருந்தால் நீ அண்ணா சஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் எனக்கு நடந்தது தான். ஸோ அதால் அந்த ஃபேஸ்புக்கை பார்க்க 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 அதில் நிறைய நேரம் போகிறது எனக்கே விளங்குச்சு. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக்கு போகணும்னு சொன்னால் ப்ரௌசருக்கு போய் தான் போகணும். ஸோ ப்ரௌசரில் வந்து நல்லாவே ஸ்லோவாக இருக்கு. ஓகே, ஸோ அதால் நான் ஃபேஸ்புக்கில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பல மடங்காக குறைஞ்சிருக்கு. ஓகே, நான் இப்போ இன்றைக்கு ஃபேஸ்புக்கை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பார்த்துருப்பேன். ஸோ இதுக்கு முதல் என்ன சொன்னால் மணித்தேள கணக்கில் பார்த்துருப்பேன். ஓகே, அடுத்தது ஃபோன் ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கணும். ஸோ உதாரணமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அது ஃபோன் மட்டும் இல்லை, அதுக்குள்ள ஆப்ஸ் எல்லாமே அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கணும். உதாரணமாக நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் பாஸ்வேர்ட் போடணும். ஓகே, அடுத்தது ஆப் லாக்ஸ்ன்னு சொல்லி சில ஆப்ஸ் இருக்கு, அதாவது ஆப்பை லாக் பண்ணி வைக்கிறதுக்கே ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், ஃபோனுக்கே ஒரு லாங் பாஸ்வேர்டை போடலாம். ஸோ நீங்கள் ஃபோன் எடுக்கும்போது ஒவ்வொரு தரம் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணி டைப் பண்ணி போகும்போது உங்களோட பிரெயின் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த ஃபோன் எடுக்கிறது விரும்பாது, அதுக்காக ப்ரோக்ராம் ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஃபோன் அடிக்ஷன்ஸை குறைச்சி கொள்ளலும். ஸோ நான் 4 டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு ஆள் கேட்டிருக்காரு, கிளாஸஸுக்கு போகாமல் நான் ஃபிசிக்ஸை படிக்கலுமா, பை மை செல்ஃப் படிக்கலுமா அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸை வந்து கிளாஸுக்கு போகாமல் படிக்கிறது கஷ்டம்னு தான் நான் சொல்வேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ பயாலஜிக்கெல்லாம் நோட்ஸ் இருந்தால் நீங்கள் பெரும்பாலான பயாலஜி பாடங்களை படிக்கலாம் நோட்ஸ் இருந்தால். ஆனால் நீங்கள் கிளாஸுக்கு பயாலஜி கெயின் போகணும்னா ஒவ்வொரு தரமும் நோட்ஸ் மாறும். ஸோ உங்களோட டீச்சர்ட ஹார்ட் ஒர்க் வந்து உங்களோட படிப்புற கிட்டத்தட்ட 80% கவர் பண்ணிடும், அதாவது அவங்களே எல்லாத்தையும் தேடி தந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு பயாலஜி படிக்கிற லேசி, ஸோ கட்டாயம் பயாலஜி கிளாஸுக்கு போகவே வேணும். அது மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும், அது மாதிரி ஃபிசிக்ஸுக்கும் ஒரு நாள் விளங்கப்படுத்தினால் உங்களுக்கு நல்லா விளங்கும். வெறும் நோட்ஸை வச்சு மட்டும் என்ன செய்யலாது, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸையும் வந்து எப்படி படிங்கன்னு சொன்னால், இப்போ சிலர் வந்து சொல்கிறீங்க 1 வருஷத்துக்குள்ளால சிலபஸ் முடிச்சுட்டு நான் பாஸ் பேப்பர் செய்வா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நல்ல கேள்விகள் தான், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், எஸ் இது நல்லா இருக்கு இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் நிறைய பேர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி ட்ரை பண்ணி பார்த்து தோற்று போன ஒரு ஆள், சரியா? ஸோ நான் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸுக்கு போய் ஃபிசிக்ஸை நேரத்தோட முடிக்க ட்ரை பண்ணேன். எனக்கு அது உண்மையிலேயே செட் ஆகவே இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு என்ன மாதிரி படிக்கணும்டா, ஒவ்வொரு சப் யூனிட்டையும் முடித்ததுக்கு பிறகு அந்த சப் யூனிட்டில் ஃபுல்லாக பாஸ் பேப்பர் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஸே எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் தான் அடுத்த யூனிட்டுக்கு போகணும். ஸோ அப்படி போகக்குள்ள தான் எனக்கு வந்து நல்லா கிளியர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதே நேரம் புதுப்பாடம் படிக்கிறது வந்து படித்து முடிஞ்சது பிறகு பழைய பாடத்தை பழைய அழகுகளை என்ன செய்யலாம், மீட்டலாம். ஸோ அப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறதால நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது தான் விரும்புவேன். அதே நேரம் கிளாஸோட ஒன்றிச்சு போகிறது தான் விரும்புவேன். ஸோ கிளாஸுக்கு போகிறது எனக்கு கட்டாயமாக இருந்துச்சு, எனக்கு கிளாஸுக்கு போகிறண்டாலே விருப்பம். ஓகே, அதுக்கு நிறைய கிளாஸுக்கு போகிறல, ஒரு பாடத்துக்கு ஒரு கிளாஸுக்கு போனால் போதும். ஸோ அவங்களோட கைடன்ஸோட அவங்களோட சேர்ந்து மெதுவாக அவங்களோட பெச்சோடையே படிச்சுட்டு போங்க. இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, இப்போது என்ன மாதிரி சொன்னால் இப்போது நாங்கள் ஈர்ப்பு புலம் தொடங்குகிறோம், ஐ மீன் 22 பெட்ச்சுக்கு தொடங்குகிறோம், 23 பெட்ச்சும் வரலாம் அப்படின்லாம் சில அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தட் இஸ் அது ஒரு இம்ப்ரூவ் கைடன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னு சொன்னால் அப்படி படிக்கலாது, ஏன்னா மெக்கானிக்ஸ் முடிக்காமல் ஈர்ப்பு புலம் படிக்கலாது. ஸோ பிள்ளைகளுக்கு வந்து அப்படி ஒரு விதமான ஆசையை விட்டாமல் ஜஸ்ட் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே படிச்சுட்டு போகலாம். ஸோ அது வந்து நல்லாவும் இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தை உங்களோட கரிக்குலம் எப்படி எதிர்பார்க்குதோ அப்படி நீங்கள் கழிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பாடங்களை 2.5 வருஷம் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது தானே. ஸோ அதை போல தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வடிவாக டைம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பெட்ச் என்ன படிக்கிறாங்களோ அதையே படிங்க. அவசரப்பட்டு நீங்கள் சிலபஸ் முடித்து கிளாஸுக்கு போகாமல் நான் டைமை மிச்சப்படுத்தி படிக்கணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கூட யோசிக்க போவானாம். அடுத்தது பயாலஜி வந்து ஃபொகெட்ஃபுல்லாக இருக்குது, பயாலஜிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ பயாலஜி வந்து எல்லாருக்குமே அப்படித்தான், என்ற அதில் நிறைய விஷயங்கள் நுணுக்கமாக ஞாபகம் வச்சுருக்கணும் ஒவ்வொரு வேர்டாக. ஸோ அதுக்கு நான் செய்கிற விஷயம் என்னென்னா, ஒன்று நான் வந்து பயாலஜிக்கு நிறைய எஸ்ஏக்கு படிப்பேன். ஸோ எஸ்ஏக்கு படிக்கும்போது ஒரு கதை மாதிரி நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது பயாலஜிக்கு ப்ரீ ப்ரிப்பேர்டு ஆன்சர்ஸை நீங்கள் வச்சுக்கொண்டு நீங்கள் அதை மீட்டி மீட்டி இருக்கணும், சரியா? இப்போது ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு தான் அது கூட தேவை. ஸோ உதாரணமாக என்ன சொல்லலாம், உதாரணம் ஓகே, கார்போஹைட்ரேட்டுக்கிற தொழில்கள் கேட்குறாங்க, அல்லது புரதத்தின் தொழில்கள் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்படி கேட்டால் ஸோ என்னென்னத்தை எழுத போகிறீங்கன்னு ப்ரீ ப்ரிப்பேர்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட மாட்டீங்க, ஏன்னா பிரெயின் வந்து நேரடியாக அந்த இடத்துக்கே உங்களை வழிபடுத்திடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிரெயின் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபோகெட்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் வந்து அந்த நீங்கள்
ஒழுங்குபடுத்தி வச்சத மீட்டணும். மீட்டாட்டியும் அவனோட பிரெயின்ல வந்து அந்த நரம்பிணைப்புகள் வந்து பலப்படுத்தப்படாது. நீங்க திரும்ப திரும்ப மீட்டும் போது அந்த நரம்பிணைப்புகள் பலப்படுத்தப்பட்டு நீங்க திரும்ப அதை வெளியெடுக்கும் போது, அதை பேப்பர்ல எழுதுறதுக்காக ஞாபகப்படுத்தும் போது லேசா அந்த இடத்துக்கு போய் அதை திருப்பி அவங்களுக்கு எடுத்து வந்துடும். ஸோ அதான் ஞாபகத்துல சீக்ரெட். உங்க எல்லாருக்கும் ஃபொகெட்டிங் கர்வ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஃபொகெட்டிங் கர்வ்ல நீங்க படிச்ச விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதை மீட்டிங்கன்னு சொன்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரும். ஸோ எக்ஸாம் வார வரைக்கும் நீங்கள் மீட்டி மீட்டி அதை பழைய நிலைமைக்கு எடுத்து 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 மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி கஷ்டமாகிடும். ஓகே, மறக்கும் தான். மறக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம். ஞாபகப்படுத்துறதுக்காக மீட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு. அடுத்த நாள் கேட்டிருக்கார் வந்து, ஆன்லைன் கிளாஸுக்கு போகிறாக்களாக நாங்கள் இருக்கோம், ஸோ அந்த ஆன்லைன் ஸ்டடீஸை எப்படி நான் பிரயோஜனப்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு ஒரு தங்கத்தால் செஞ்ச கத்தி மாதிரி. ஓகே, ஸோ அதை வச்சு குத்தே இயலாது. ஓகே, ஸோ இது வந்து மிக மோசமான சாமானாகவும் இருக்கும், ஒரு நல்ல சாமானாகவும் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஸ்டடீஸு, நீங்கள் ஆன்லைன் ஸ்டடீஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைமுக்கு மட்டும் இது எடுங்க. கிளாஸை உட்காந்து பாருங்கள், தயவு செஞ்சால் தள்ளி போட வேணாம். ஸோ கிளாஸ் டைமுக்கும் ஃபோன் எடுத்து கிளாஸ் டைமுக்கும் அதை பாருங்கள். நீங்கள் கிளாஷ் ஆகுனா சில நேரம் ரெக்கார்டிங் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் ரெக்கார்டிங்க்கும் ஒரு டைமை வச்சுக்கொள்ளுங்க. இந்த டைமில் இந்த நாளில் இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்கை நான் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த டைமுக்கு மட்டும் ஃபோன் எடுத்து நீங்கள் அந்த ரெக்கார்டிங்கோ அல்லது அந்த கிளாஸை அட்டென்ட் பண்ணுற விஷயத்தையோ முடிச்சிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் செப்பரேட் டைம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த குரூப்பை செக் பண்ணுறதுக்கும் PDFs எதுவும் வந்திருந்தா அதுகளை பார்த்து அதை பிரிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கும், ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் ஸ்லாட் போட்டுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா டைம்லேயும் எல்லாத்தையும் செய்ய போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு வரையறை இல்லாமல் ஃபோனை யூஸ் பண்ண வேண்டி வந்துடும். அடுத்து நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஏலெவல் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணுமா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்காக அதேமாதிரி டவுன்லோட் பண்ணி தேவையில்லாமல் அதுக்கு டைமை செலவழிச்சு நீங்கள் அந்த வாழ்க்கை தத்துவத்தை வச்சுத்தானா ஆகணும், அந்த பாட்டை போட்டு தானே ஆகணும், அதையும் நீங்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஆன்லைன் ஸ்டடீஸ் வந்து இந்த தேவையில்லாத விஷயங்களால் என்ன செய்யலாம்னு சொன்னால் குழம்பலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் செட் பண்ணுற மாதிரிங்களா, அல்லது என்ன சொல்கிறேன், அந்த கிளாஸ் ஜூம் சேட்லேயே செட் பண்ணுற மாதிரியெல்லாம் சில பிள்ளைகள் நடந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அப்படியான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் எதுக்காக அங்கே இருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி யோசித்து நீங்கள் உங்களை அந்த இடத்துல நீங்கள் வழிப்படுத்தி ஆகணும், இல்லாட்டி ஆன்லைன் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் யூஸ் எடுக்கிறது கஷ்டம். அடுத்தது வந்து, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க இயலுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயராக நீங்கள் இருந்தால் இந்த கேள்வி வரதுண்டு, பொறவு படிக்கலாமே, இப்போ என்னதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இப்போ ஆக ஜூனியராக இருக்கிற யாரும் 23 பேஜ். ஸோ 23 பேஜுக்கு மெக்கானிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கும். மெக்கானிக்ஸ் தான் ஃபிசிக்ஸில் அடிப்படை. ஸோ அதை படிக்காமல் விட்டால் சரி வருமா? சரி வராது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உள்ள குறைபாடுகள் என்னங்கானிலும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை இன்னும் எப்படி வினைத்திறனாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஓகே, ஸோ ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அனுபவத்தை பெற பெறத்தான் பிறகு நீங்கள் குயிக்காக படிக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆகுவீங்க. சரி, அந்த படிக்கிறன்றது ஒரு விதமான ப்ராசஸ், அனுபவத்தோடு சேர்ந்து அது வரணும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போது ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு கூட நேரம் எடுக்குது அப்படின்னு சொன்னால் பிறகு அதுக்கு குறைய நேரம் எடுக்கும். எப்போன்னு சொன்னால், நீங்கள் இப்போருந்தே நல்லா படித்தால் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி முதிர்ச்சித்தன்மை வந்து கூடும். ஸோ இந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நேரத்தை ஒதுக்கணும், இந்த யூனிட்டை இப்படி தான் படிக்கணும், இதுக்கு பாஸ் பேப்பரில் நல்ல நல்ல கேள்விகள் இருந்துச்சு ஸோ அதை நான் மீட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்தையும் எதிர்காலத்தில் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அப்படின்ட்டா ஆரம்பத்துலேருந்தே நல்லா படிச்சிருந்தா ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பெருசாக என்ன வேலை இருக்க போகுது? படிக்கிறது தான் பெரும்பாலான ஆக்களுக்கு முக்கியத்துவமான வேலையாக இருக்கும். ஸோ அந்த வேலையை செய்கிறதுல ஏன் நமக்கு கஷ்டம்? ஸோ இப்போருந்தே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிடலும். ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அதாவது படிக்கிறது கொஞ்சம் விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ எப்படியுமே உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்க தான் போகுது. ஸோ அடுத்தது கேட்டிருந்தீங்க ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு. ஸோ ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் வரது என்ன? ப்ராக்டிக்கல்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் ஒவ்வொரு ப்ராக்டிக்கலுக்கும் முதலாவது ஒரு நோட் புக் எடுத்து அந்த ஒவ்வொரு ப்ராக்டிக்கலுக்கும் டயக்ராம் வைக்கிறீங்க. கீறிட்டு அதில் எவ்வளோவெல்லாம் கேள்வி எடுக்கணுமோ அவ்வளோ கேள்விக்கும் விடை எப்படி பே பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படி செஞ்சால் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் எப்படியும 20-15 மேலே எடுக்கலாம். சரி, அந்த நாலேஜை வச்சு நீங்கள் 20-15 மேலே எடுக்கலாம். ஓகே, பிகாஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கு விட பெரும்பாலும் சரியாக வரத்துக்கு சாத்தியம் கூட. ரெண்டாவது, வந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். சரி, ஸோ உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இப்போ பனிப்பட நிலை கேள்வி வருதுன்னு வைப்போமே ஸ்ட்ரக்சரில். ஸோ அந்த கேள்வியில் 1993 ஒரு தடவை வந்திருக்கு. சரி, திரும்ப 2003 வந்திருக்கு. திரும்ப 2016 வந்திருக்கு. ஸோ 2016 வந்த கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 2 கேள்வி தான் புது கேள்வியாக இருக்கும். மற்ற எல்லா கேள்வியும் ஏற்கனவே வந்த கேள்வியாக தான் இருக்கும். சரியா? ஸோ ஒரு
டாபிக்குக்கு வரக்கூடிய சாத்தியமான எல்லா கேள்விகளையும் தொகுத்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னாலே ஸ்ட்ரக்சரில் நல்லா ஸ்கோர் பண்ணிடணும். அடுத்தது பயாலஜிக்கு எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் தாங்கண்டி. ஸோ யூஸ்வலி நான் இப்படி க்வெஸ்சன்ஸ் ஒன்றுமே கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயும் பயாலஜி நமக்கு பயாலஜி மறந்தே போயிட்டு, ஃபிசிக்ஸ் இல்லைனாலும் இந்தந்த யூனிட் இருக்குன்னு எனக்கு சொல்லிடும், ஆனால் பயாலஜிக்கு வந்து எனக்கு அது மறந்தே போயிட்டு. ஸோ எனக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் க்வெஸ்சன் கேட்க வேணாம், பிகாஸ் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் க்வெஸ்சன்ஸில் நம்பிக்கையும் இல்லை. ஓகே, சம்டைம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறதுல கஷ்டமானது வரலாம், சில நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதல லேசானது வரலாம். ஸோ அதால் எல்லாத்தையுமே நியூட்ரலாக படிச்சுட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், உங்களோட விருப்பம். அடுத்தது ஃபிசிக்ஸ் பேப்பரில் எம்சிக்யூவை எப்படி டைமுக்குள்ளே செய்கிறது. ஸோ இது ஆக்சுவலி ஒரு கலை, சரியா? ஃபிசிக்ஸ் எம்சிக்யூவை டைமுக்குள்ளே செய்கிறதுன்றது ஒரு கலை. நல்லா செய்யக்கூடிய பிள்ளைகள் கூட அங்கே போய் ஒரு 30-33 கேள்வி செஞ்சுட்டு வந்தாக்களும் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் எம்சிக்யூவில் நீங்கள் ஒன்று ஆன்சர் எல்லாத்தையும் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை அந்த ஆன்சர் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்ற ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு முத டைம் முடிகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முத குறைஞ்சது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுடுங்க. ஓகே, அது மிக அடிப்படையான விஷயம். ஏன்டா அதை செய்யாமல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில் என்ன தான் செஞ்சு வச்சுருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் வர போகிறதில்ல. ஸோ அது எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கட்டும். அடுத்தது பேப்பரை செய்யணும் இப்போ. ஸோ பேப்பரை செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் டைமை மிச்சப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ முதலாவது நீங்கள் முதல் 20 கேள்வியை 1:30 hours குள்ளே செய்ய ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் முதல் 20 கேள்வியில் எந்த செய்கவழியும் எழுதி பார்க்க வேண்டி பெரும்பாலான தேவைகள் இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸோட விடை எடுத்துடலாம், லேசான கேள்விகளாக வரும். பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தாராளமாக முதல் 20 பிழெடுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைய கேள்விகள் வர சந்தர்ப்பத்தில் சரி எடுத்துடலாம், சரியா? ஸோ முதல் 20 கேள்வியை 1:30 hours குள்ளே செய்யுங்க. அதுக்கப்புறம் மிச்ச டைமை மற்ற கேள்விகளை செய்கிறதுக்கு நீங்கள் செலவழிக்கலாம். எப்போ ஞாபகத்துக்கொள்ளுங்க, கடைசி 10 கேள்வி கஷ்டமாக தான் வரும், இல்லை அதுலேயும் மிக லேசாக செய்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ முதல் பாட்டில் வர்றது லேசாக தான் வரும், பின்னுக்கையும் அப்படி லேசான கேள்விகள் நிறைய இருக்குது. அடுத்து நீங்கள் சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது எப்போவுமே பெரிய சமன்பாட்டிலேருந்து ஆரம்பித்து செய்கிறத விட சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் நேர்விகித சம தொடர்பு வச்சு உங்களோட கேள்வியை செஞ்சு முடிச்சிடலாம். சிலதில் வந்து அலகு பரிமாண முறைப்படி கூட சில விடைகளை நீங்கள் நீக்கிடலாம், சரியா? அடுத்தது இப்போ வரைவு கேள்விகள் வரும்போது சில நேரம் வரைபுற வடிவத்தை எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டி வரும். ஆனால் சில நேரங்களில் வரைபுற ஆரம்ப இறுதி புள்ளிகளை வச்சு மட்டுமே நீங்கள் அதுக்கு ஆன்சரை போட்டுடலாம், சரியா? அது மாதிரி ஃபிசிக்ஸில் இன்னும் நிறைய ட்ரிக் இருக்குது. எலிமினேஷன் மெத்தட் இருக்குது. ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ரீம்ஸை பார்க்குற, அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிற இறுதி புள்ளியை பார்க்குற மாதிரி வேற கேள்விகளுக்கு வந்து உயர்வு பெருமானம் இழிவு பெருமானத்தை நீங்கள் போட்டு பார்க்கலாம். பூச்சியமாக இருந்து எப்படி வரும், முடிவெளியாக இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு. ஸோ அப்படி சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறதன் மூலமாக சில கேள்விகளுக்கு விட எடுக்கலாம், சரியா? ஸோ நீங்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி. அதாவது நேர்வீத சம தொடர்புகள்லாம் நல்லா பயிற்சி எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிடு. அடுத்தது ரஃப் ஷீட்டில் நீங்கள் கூட யூஸ் பண்ணி ரஃப் ஷீட்டில் திரும்ப நிறைய விஷயங்கள் எழுதுறத தவிர்த்துக்கொள்ளுங்க, தேவையானதை மட்டும் எழுதுங்க. சிலர் வந்து ரஃப் ஷீட்டில் அதே படத்தை பார்த்து வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ரஃப் ஷீட்டில் ஆரம்ப சமன்பாடு கூட நீங்கள் எழுதக்கூடாது, பிரதீட்டில் இருந்து ஆரம்பித்து அப்படியோ செஞ்சு முடிக்கணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம பெரும்பாலான கேள்விகளுக்கு பார்த்துட்டோம். ஸோ கடைசியாக கேள்வி என்னென்னு சொன்னால் எக்ஸாமுக்கு முதல் நாள் என்ன செய்கிறது அப்படின்னு. ஸோ நான் எக்ஸாமுக்கு முதல் நாள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் தியரியை திரும்ப ஒரு தரம் முழுசாக மிட்டுவேன். ஓவர்நைட்டில் முழு தியரியை நான் மிட்டுவேன். பிகாஸ் எனக்கு வந்தது கஷ்டமாக இருக்கல. காரணம் என்னென்னு சொன்னால் நான் அதுக்காக ஷார்ட் நோட்டை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் பயாலஜிக்கு யூஸ் பண்ண ஷார்ட் நோட் வந்து பயாலஜி டீச்சர்ஸ் கைட் தான். டீச்சர்ஸ் கைடை வச்சுக்கிட்டு பிரட்டி அப்படியோ மிட்டிட்டு போவேன். ஏதாவது முக்கியமான விஷயம் மறக்கிற விஷயம்னு சொல்லி ஏதாவது பட்டால் அதை கொஞ்சம் நிப்பாட்டி மிட்டிட்டு போயேன். மற்றபடி குயிக்காக பிரட்டி அதில் என்ன இருக்குன்னு மேலோட்டமாக மிட்டுருது, சரியா? ஏன்னா அந்த தியரியை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகல ஒரு விதமான கான்ஃபிடென்ஸ் வரும், எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது அப்படி அது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, எல்லாமே நமக்கு டச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணும், டென்ஷன்லாம் ஆக மாட்டீங்க, சரியா? ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணது வந்து டீச்சர்ஸ் கைட் தான் எகெயின். அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கு நான் எடுத்து வச்சுருந்தது ஷார்ட் நோட். ஸோ ஷார்ட் நோட்டில் வந்து இப்போ இருந்தே நீங்கள் ஷார்ட் நோட் எடுக்க ஆரம்பிக்கணும் இது வரைக்கும் எடுக்காமல் இருந்திருந்தால். இப்போ ஷார்ட் நோட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஓகேனிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் தாக்கம் தயாரிப்பு, அது மாதிரி தாக்க பொறிமுறைகளும் காணப்படும், சரியா? அடுத்தது இன்ஓகேனிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கலர்ஸ், அடுத்தது தாக்கங்கள். ஓகே, தாக்கங்கள் சமன்பாடு சமப்படுத்துகிற மாதிரியான வர நிறைய தாக்கங்கள் இருக்குமே. ஸோ அந்த தாக்கங்கள் எல்லாமே சமரைஸ் பண்ணியிருப்பேன். இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் பிரதானமாக ஃப்ளோ சார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், தாக்கம் தயாரிப்பு அந்த அதில் நிபந்தனைகளோட ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கும், சரி?
ஸோ அப்படித்தான் உங்களோட ஷார்ட் நோட் எடுக்கணும். அது மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் நான் வந்து எல்லா சமன்பாடுகளையும் தொகுத்த ஒரு ஷார்ட் நோட். அந்த சமன்பாடுகளில் மட்டும் இல்லாமல் முக்கியமான வரைப்புகள், அடுத்தது அந்த சமன்பாடுகள் பாவிக்கக்கூடிய நிபந்தனைகள், அதெல்லாம் ஒரு ஷார்ட் நோட்டாக ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எக்ஸாமுக்கு போகல, அதை ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறது குறைய டைம் தான் எடுக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செய்யணும்னா பாஸ் பேப்பரை சும்மா பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு எப்படியுமே எல்லாத்தையும் செய்ய கிடைக்காது. ஜஸ்ட் மேலோட்டமாக அண்மைக்கால பாஸ் பேப்பர்ஸை, அதாவது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த பாஸ் பேப்பர்ஸே ஸ்கீமையும் பார்த்துட்டு போங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்கீம் மெத்தடில் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து தூக்கம். எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து ஓவர் நைட்லாம் படிக்க தேவையில்லை. நீங்கள் வரைவாக 6.5 மணித்தியாலம் தூங்கி எழும்பி போகலாம். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முதல் வயிற்ற நினச்சிட்டு போகாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு அளவுக்கு சாப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டடாக கட்டையிலும் சரியா. என்ன சொன்னால் எக்ஸாமுக்கு போகிற டைமில் நீங்கள் நல்லா சாப்பிட்டு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தும். எனக்கெல்லாம் சரியான கஷ்டம் எக்ஸாமுக்கு சாப்பிட்டு போனால். ஸோ அதால் நான் வந்து பால் அல்லது ஏதாச்சும் சாஃப்டாக, ஓகே, வயிற்ற நினச்சிட்டு போகாத மாதிரி ஏதாச்சும் கார்போஹைட்ரேட் சுகர் ரிலேட்டடாக சாப்பிட்டு போங்க. கொழுப்பு அந்த விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளுங்க. செமிஃபைனலே கூட டைம் எடுக்கும், அது நேரம் அது உங்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். ஆனால் கார்போஹைட்ரேட் வந்து அந்த கூடுதலாக இனிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து லேசாக செமிஃபைனலத்தோடு அந்த டைமில் உங்களுக்கு தேவையான எனர்ஜியும் அது வழங்கும். அடுத்து எக்ஸாம் ஹாலுக்கு முதல் நாளாவது குறைஞ்சது நல்லா நேரத்தோடு போங்க. பிகாஸ் நீங்கள் உங்களோட டேபிளை பார்த்து அங்கே செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரே டேபிள் இருக்கிறதால அதுக்கு பிறகு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேபி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த சேஞ்ச் பண்ணுற நாளில் நீங்கள் கட்டாயம் வந்து என்ன செய்யணும், டைமுக்கு போகணும். அடுத்தது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு யாரோடையும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணாமல் வீட்டை வந்து அடுத்த படத்தை படிங்க. உங்களுக்கு அப்படி டிஸ்கஸ் பண்ணணும்ன்ற அவ்வளோ ஆர்வமாக இருந்தால் நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் திருத்தியே பார்க்கலாம் சரியா. நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்க போகிறது இல்லை. ஸோ இதில் தான் எக்ஸாமுக்கு முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேள்விக்கும், எஸ் எல்லா கேள்விக்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இனிமேல் ஆன்சரிங் கொஷின்ஸ் கேள்வியில் பர்சனல் கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ அது நாம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டைன் பண்ணுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து செய்யலாம். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோவை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட பெட்ச்மேட்ஸுக்கு அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதான் நீங்கள் எனக்கு அழைக்கிற மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் டே.